பெண் போலீசார்களுக்கு ராணி கிரீடம் சூட்டப்பட்டு மகளிர் தினம் வாழ்த்து தெரிவித்த பொதுமக்கள். சென்னை அடுத்த பெரும்பாக்கம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதியில் 30,000 மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கின்றனர். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமும் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை இணைந்து பொதுமக்களுடன் மகளிர் தின விழாவை கொண்டாடியது. இவ்விழாவை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கோட்டம் 9 நிர்வாக பொறியாளர் குமரேசன் அவர்கள் தலைமை தாங்கினார். சமுதாய வளர்ச்சி பிரிவு அதிகாரிகள் சோயன் மற்றும் டார்வின் மோசஸ் அவர்கள் முன்னிலை வகித்தார்கள். விழாவில் பலவிதமான விளையாட்டுப் போட்டிகள், நடனம் என பல கலை நிகழ்ச்சிகள் நடத்தி போட்டியில் பங்கு பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்த பெரும்பாக்கம் காவல் நிலையத்தின் காவல் உதவி ஆய்வாளர் சுஜா தேவி அவர்கள் மகளிர் தினத்தை பற்றி சிறப்புரையாற்றினார். பின்னர் 2 பெண் போலீசார்களுக்கு ராணி கிரீடத்தை அணிவித்து மகளிர் தின வாழ்த்து தெரிவித்த பொதுமக்கள். விழாவில் பல தொண்டு நிறுவனங்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நல்ல வெயில் இல்லை, வெயில உட்கார வச்சு இதை வேற கேட்க வைக்கிறீங்களே, வேற வழி இல்லை. நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு நாள் எதிர்போக வெயில போறோம். நம்மளுடைய நாளை, இந்த தினத்தை அழகா செலிப்ரேட் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் வெயில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்ல. குழந்தைகளே வந்து வெயில ரொம்ப அழகா, முதல்ல இந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். என்னன்னு கேட்டா நம்ம நல்லா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம். வெயில்ல சிலம்பம் பண்ணாங்க இந்த குழந்தைங்க எல்லாமே. அந்த ஒரு பையன் 10th படிக்கிறேன்னா, 10th எக்ஸாமு. ஆனா இந்த சூழ்நிலையிலையும் நேத்து சொன்ன உடனே இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணி குழந்தைங்களாம் அவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்களா இல்ல சுமாரா பண்ணாங்களான்றதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. குழந்தைங்க முன் வந்து பண்றாங்க. முதல்ல எனக்கு இந்த ஏரியால ரொம்ப நான் எதிர்பார்க்குற விஷயமே என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி குழந்தைங்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்துல கலந்து இருந்தா மட்டும்தான் அதுங்க நேர்மையான வழியில செல்ல முடியும். சும்மாவே விட்டோம் அப்படின்னா பசங்களை இப்படிதான் தெரிஞ்சுட்டு இருக்கோம் எங்கேயாச்சு. இப்ப இந்த குழந்தைங்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல அடங்கி ஒரு என்ஜிஓ கிட்டயோ இல்ல ஒரு பாய்ஸ் கிளப் கிட்டயோ ஏதோ ஒரு இடத்துல நிக்கும் போது வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஒழுங்குமுறை வருது, டிசிப்ளின் வருது இல்லையா. ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் சேர்த்து விடுறது கிடையாது இல்ல. அதனால வந்து உங்க குழந்தைங்களை ஊக்கப்படுத்தி கொண்டு வந்திருக்கேன், பேரண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ். என்ன இன்னைக்கு மகளிர் தினம், வருஷம் முழுக்க கஷ்டப்படுற மேடம், டெய்லி நாள் வந்து குடிச்சு அடிக்கிறான், ஒரே தொல்லையா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் கொண்டாடினா எல்லாம் சரியாயிடுமா? வருஷம் முழுக்க கஷ்டப்படுறமே, இந்த ஒரு நாள் கொண்டாடினா சரியாகுமானா? சரியாகுதோ இல்லையோ, நமக்கான ஒரு நாள். இந்த ஒரு நாள்லயாவது பெண்மையை போற்றுவோம், பெண்மையை மதிப்போம், பெண்மைக்கான மரியாதையை கொடுக்கொண்டது நம்ம ஆண்கள். ஒரு 4 பேர் வந்திருந்தாலே இந்த நம்ம வீட்டு எல்லா ஆண்களும் வந்ததுக்கு சமம்தான். பெண்மையை நாம போற்றுறது பெரிய விஷயம் இல்லை, நம்மளை யார் போற்றி பாடணும்னா ஆண்கள் தான் பாடணும். அவங்க கொடுக்கறது தான் நமக்கு மரியாதை, நமக்கு நாமளே கொடுக்கறது மரியாதை கிடையாது. ஏன் இந்த மகளிர் தினம் கொண்டாடுறாங்க? வருஷம் முழுக்க கஷ்டப்படுறமே, ஒரு நாள் ஜாலியா இருக்கிறதுக்காகவா? ஜாலியா இருக்கின்ற வேற விஷயம், இது பின்னாடி பெரிய சரித்திரமே இருக்கு. ஒரு 100 முன்னாடி இப்ப மாதிரி நம்ம சுதந்திரமா இருந்தது கிடையாது. பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு நிகரான சம்பளம் கிடையாது, ஒரு சரியான நேரம் ஒதுக்கி கொடுக்கல பெண்களுக்கு. இந்த மாதிரியான கஷ்டப்பட்ட பெண்கள் வந்து போராடினாங்க, எங்களுக்கு ஆண்கள் மாதிரி ஈக்குவல் சம்பளம் கொடுங்க, எங்களுக்கு ஒரு டைமை நிர்ணயம் பண்ணுங்க, இன்னொன்னு எங்களுக்கு வாக்குரிமை கொடுங்க. அப்பெல்லாம் வாக்குரிமை கிடையாது பெண்களுக்கு, தெரியுமா? வாக்குரிமை இல்லாதப்ப எங்களுக்கு வாக்குரிமையும் வேணும்னு சொல்லிட்டு பல போராட்டங்கள், பல உயிர் தியாகங்கள் இதுல பிறந்தது தான் இந்த மகளிர் தினம். அவங்களுக்கு கிடைத்த வெற்றியை ஒரு நாள் கொண்டாடணுன்றதுக்காக மார்ச் 8 வந்து ஐநா சபையை முடிவு பண்ணி இந்த தினத்தை கொண்டாடுறாங்க. இது சாதாரண மகளிர் தினம் இல்லை, சர்வதேச மகளிர் தினம். உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க, நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில், சென்னையில், இந்தியாவில்னா எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் இந்த ஒரே நாள் கொண்டாடக்கூடிய சர்வதேச மகளிர் தினம். சரி ஓகே, மகளிர் தினம் எல்லாம் கொண்டாடிட்டோம், நாங்கள் அழகழகாக சாரிலாம் கட்டிட்டோம், ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டோம், அடுத்து லஞ்சு என்ன செய்யணும்? நாம மகளிர் தினத்தில் என்ன செய்யணும்? முதல்ல பெண்கள்னாலே போற்றப்படக்கூடியது தான். நிறைய பேர் சொல்றாங்க ஆணுக்கு பெண் சமம், நாங்க கிட்ட ஆணுக்கு பெண் சமமே கிடையாது. அப்ப ஆணுக்கு கீழே பெண் அதுவும் கிடையாது, ஆணை விட ஒரு படி மேலையா என்ன கேட்டா அதுவுமே கூட கிடையாது, எதுவுமே. அப்ப என்ன பெண்? என்ன பெண்? தனி போர்ஷன், அது ஒரு தனி சிறப்பு, அது ஒரு தனி வெகுமதி. பெண்ணுங்கிறது தனி, இதுல ஆணுக்கு பெண் சமம், கீழே மேல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
பெண்ன்றது ஒரு பெரிய பேரணி, பெண்ணால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாமே சொல்லுவாங்க, ஆண்கள் வந்து உலகத்தை பராமரிக்கிறாங்க, பெண்கள் வந்து பரிமாறுறவங்களுக்காக படைக்கப்பட்டவர்கள், பரிமாறத்துக்கு தான் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆண்கள் தான் பராமரிக்கிறாங்கன்ட்டு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது இல்லை, அதெல்லாம் அந்த காலம், பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும், ஆண்கள்னா இப்படி தான் இருக்கணும், அதெல்லாம் இல்லை. பெண் மாதிரி வலிமையானவங்க யாருமே கிடையாதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. பெண் வந்து அவ்வளோ ஒரு வலிமையானவெல்லாம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எடுத்துட்டிங்கன்னா, நம்ம பெண்களை ரொம்ப பொறுமைக்கு யாரை சொல்லுவோம், நீங்கள் தெரிஞ்சதை சொல்லுங்கள், பெண்கள்னா ரொம்ப பொறுமைக்கு உதாரணமாக யாரை சொல்லுவோம், இல்ல அன்னை தெரேசா வந்து அன்புக்கு சொல்லுவோம். பெண்களுக்கு பொறுமைசாலியா யார சொல்லுவோம் புராணத்துல, சீதா, அவங்க கரெக்டா சொன்னாங்க. சீதா பிராட்டிய வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பெண்கள் பொறுமைக்கு உதாரணம். ஆனா பெண்கள்ல ரொம்ப ரொம்ப வலிமையானவங்க, நமக்கெல்லாம் வந்து ஒரு படிக்கலா இருந்தவங்க சீதா பிராட்டி தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ராமன் வந்து போட்டி சொல்லுவோம், ராமனாக்கா ஒரு சொல், அவர் ஒரு சொல் சொன்னா அவ்வளவுதான், அதுக்கு மாத்து பேச்சே கிடையாது, ஒரே வில், அந்த வில்ல விட்டார்னா மொத்தம் க்ளோஸ். அதுக்கப்புறம் ஒரே இல், ஒரே ஒரு பொண்டாட்டி கூட வாழ்ந்தா உத்தமன் ராமன், மற்ற சாமிகள்லாம் ரெண்டு ரெண்டு ஒய்ஃப்லாம் இருக்கும், அவங்களுடைய அவதாரத்துல மூணு நாள் கூட போய்கிட்டே இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம சந்திரனுக்கு நைட்ல நிலா காயுது இல்லையா, அவருக்கு 27 சம்சாரமா, நம்ம 27 நட்சத்திரங்கள் சொல்றோம்ல, இதெல்லாமே அவரோட பொண்டாட்டி. ஆனா அந்த காலத்துல ஒரே மனைவியோட வாழ்ந்தவன், ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல், இப்படி வாழ்ந்தவன் தான் ராமன். ஆனா இந்த ராமன் இப்படி வாழ்றதுக்கு காரணமானவளே சீதா தான். இந்த மூணு கொள்கையும் சரியான வழியில பாதுகாத்து ரொம்ப பொறுமையை கடைபிடிச்சு சாதிச்சவங்க யாருக்குதான், சீதா. ஸோ பெண்கள் வந்து நாங்கள் வந்து பெண்கள் தினம் வந்து அப்படி போராடி, நாங்கள் பெண்கள்லாம் இப்படி தான் இருப்போம், கொடி பிடிப்போம், அராஜகம் பண்ணி, நாங்கள் பாரு பெண்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணுறோம். அது மட்டும் பெண்கள் இல்லை, பொறுமையாக இருந்து சாதிக்கிறதும் பெண்களுடைய குணம், அதுதான் வந்து சிறந்த குணம். கடவுள் வந்து எல்லா உயிர்களையும் படைச்சிட்டாராம், படைச்சிட்டு பெண்ணை படைக்க மட்டும் ரொம்ப லேட் ஆகுது, மண்டையை போட்டு குழப்பி இங்கே நடக்கிறது, என்னடா இவளை நம்மளால படைக்கவே முடியலையே. உடனே அவங்க சிஷியன் வந்து கேட்குறாரு, என்ன சாமி எல்லாரையும் படைச்சிட்டீங்க, ஏன் லேடிஸை படைக்க மாட்டேன் இவ்வளோ லேட் ஆகுது, ஐயோ அது பெரிய இஷ்யூப்பா, அது ஒரு பெரிய எபிசோடு, அவங்களை படைக்கிறதே கஷ்டம், ஏன்னாக்கா பெண்கள் கிட்ட அன்பு வைக்கணும், காதல் வைக்கணும், பொறுமையை வைக்கணும், நிதானத்தை வைக்கணும், குடும்பத்தை பராமரிக்கிற பொறுப்பை வைக்கணும், தாய்மை எடுக்கணும், இந்த மாதிரி அக்கா தங்கச்சி அண்ணி அத்தை மாமின்னு பல அவதாரங்களை வச்சு ஒரு ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் அவங்க, அவங்கள என்னால் படைக்கவே முடியலன்னு ரொம்ப கடவுள் வருத்தப்பட்டு இவ்வளவு குணாதிசயங்களை ஒரே உயிரினத்துக்கிட்ட சேர்த்தது தான் பெண்கள். ஸோ அந்த பெண்கள் எப்படி இருக்கணும், இவ்வளோ ஒரு குணாதிசயங்களோட உள்ள பெண்கள் என்றைக்குமே முன்னுதாரணமாக தான் இருக்கணும். என்ன மேடம் நீங்கள் பாட்டு பேசப்படுவீங்க முன்னுதாரணமாக இருக்கணும், என் வீட்டில் அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான் ஒன்று பேசினா அந்த ஆள் ஒன்று பேசிட்டு போவான், இல்லை ரெண்டு அறை கொடுத்து விட்டுட்டு போயிட்டே இருப்பான். இப்போ பெண்கள் எவ்வளவோ சாதிக்கிறாங்க, எவ்வளவோ மாற்றங்கள் கொண்டு வர, நம்மளால் ஒரு குடும்பத்தை மாற்ற முடியாதா, நீங்கள்லாம் பெருசாக ஒன்றும் நாட்டெல்லாம் திருத்தவே வேண்டாம், உங்கள் ஊரை கூட திருத்த வேண்டாம், ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க வீட்டை மாற்றியவங்க இந்த எழில் நகர் நிஜமாவே எழில் நகராக இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும். அவ்வளோதான், பெருசை எதிர்பார்ப்பு, ஒரு காவல்துறையாக நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அவ்வளோதான். இந்த ஏரியாவில் எழில்ன்றது பேரில் மட்டும்தான் இருக்குது, நிஜமாக இந்த ஊரில் கிடையாது. ஆமாந்தானே, இன்னைக்கு இந்த குழந்தைங்கள்லாம் இவ்வளோ அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க, இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் படிப்புலையும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பெற்றோர்கள் தாய்மார்கள் நீங்கள் ஊக்குவிச்சிங்கன்னா இந்த ஏரியாவில் சின்ன குழந்தைங்களுக்கான குற்றம் நடைபெறவே நடைபெறாது. நிறைய நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், நேற்றுக்கு கூட வெறும் 8வது படிக்கிற பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கழித்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சின்ன வயசுலேயே இந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்படி புத்தி தடிமாறுறதுக்கு பெற்றோர்கள் வந்து சரியாக கவனிக்காதது தான் காரணம். ஆண்கள் வேலைக்கு போயிடுறாங்க, விடுங்க, பெண்கள் நீங்கள் வேலைக்கு போனாலும் வீட்டில் இருந்தாலும் பெண் குழந்தைகளை பராமரிக்க தெரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே ஒரு நாடு முன்னேறணும், அதுக்கு பெண் சப்போர்ட் வேணும்னா பெண் கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருமே உங்களோட குழந்தைகளை தப்பு பண்ணுறாங்க, இங்கே பேசுகிறாங்க அங்கே பேசுகிறாங்கன்னுட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்களை நிறுத்துறாங்க. என்னன்னு கேட்டாக்கா, எந்த நேரமும் ஃபோனில் இருக்கான், இன்ஸ்டாகிராமில் இருக்கான், இவன் சரியாக படிக்கிறதில்ல, இவனோட போக்கு சரியில்லை. குழந்தைங்களை என்றைக்குமே படிக்க விட்டு நிறுத்தாதீங்க, அவங்க குழந்தைங்க தான், இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது, பார்க்கறது எல்லாமே அவங்களுக்கு புதுமையாக தெரியும், பார்க்கறது எல்லாத்துமேலேயும் ஆசை வரும். பேரண்ட்ஸ் நாம தான் சொல்லி புரிய வைக்கணும், இதெல்லாம் வந்து விட்டில் பூச்சி மாதிரி ஒரு நாளில் முடிஞ்சிடும்ன்றது.
குழந்தைங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா வந்து நீங்க புரிய வச்சீங்கன்னாக்கா கண்டிப்பா இந்த எழில் நகர் நிறைய பேர் சொல்றாங்க, எழில் இந்த பெரும்பாக்கமா இந்த ஸ்டேஷனுக்கு போலீஸ் யாருமே வரவே மாட்டேன், வேலை பார்க்கவே இல்லை. டாக்டர் சொல்றாங்க, ஐயோ பெரும்பாக்கத்துல வேலை பார்க்க முடியாது. எல்லா கவர்மெண்ட் சவையுமே சொல்ற ஒரே விஷயம், பெரும்பாக்கம் வேணாம். இதெல்லாம் மாத்தி எரிஞ்சுட்டு பெண்கள் நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா இது ஒரு அழகான எழில் நகராக்கி நிச்சயமா நம்ம வந்து சிறப்பா நடைபெறத்துக்கு நீங்க எல்லாமே வழிவகுக்கலாம். ஒன்ஸ் அகெயின் உங்க எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். எனக்கு ஸ்டேஷன்ல நிறைய வேலைக்கு உங்களுக்குதான் தெரியும்ல, எங்களை ஒரு நிமிஷம் கூட நீங்க உட்கார விட மாட்டீங்க. ஸோ எல்லாரையும் உட்கார வச்சு வந்தீங்க, சீக்கிரம் போறதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஃபுல்லா கண்டினியூ பண்ணல, சாரி, தேங்க்யூ. எல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு இருப்பாங்க, சுத்தம் பண்ணுவாங்க. வாங்கம்மா வாங்க, வாங்கிட்டு இங்கே இருந்தா சிடிஓ சார் எங்க இருக்காரு? அடுத்து நம்ம தொண்டனூர் டர்னிங் பாயிண்ட் சார்பாக என்ன வேலைனாலும் நாங்கள் சௌந்தர்யா சௌந்தர் உரத்துல வாங்க. தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் அவங்க ஒரு 16 பேட்ச் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆ வாங்க, உதவும் உள்ளங்கள் சார்பில் வளர்மதி, வரலட்சுமி வரலட்சுமி, ஐஆர்டிசி சார்பாக மெர்சி, மெர்சினாவே மக்களுக்காக, அதுவும் ஓஏபி பென்ஷனாவே எங்களுக்கு மெர்சி தான் ஞாபகம் வருவாங்க. சுமைதாங்கி, சுமைதாங்கி சார்பாக உஷா, என்ல சார்பாக நான்சி, ஆமாம், உறவுகள் நந்தினி மேடம் அவங்க எல்லாருடைய சார்பாக உங்களுக்கு ஓகே. நம்முடைய டொமஸ்டிக் ஒர்க்கர் சார்பாக ஆர்டபிள்யூ, தோழமை சார்பாக காஞ்சனா, இல்லைன்னா அந்த தோழமையே இல்லை, அந்த அளவுக்கு சிறப்பாக தேவைனால அவர் கைட்டக் கொடுங்க. ஆ வேறு யாரும் விட்டுட்டோம், ஆர்டபிள்யூ சார்பாக நம்மளுடைய ஆர்டபிள்யூ சார்பாக சார்பாக நம்மளுடைய சங்கம் சார்பாக, மாற்றுத்திறனாளிகள் சார்பாக டிசம்பர் 3 இயக்கத்தின் சார்பாக, ஆமாம், வரலையா ஒருத்தர் வரலையா, சரி வந்தோடனே கொடுத்துக்கலாம். ஓகே கிரேசிம் சார்பாக நீங்க உங்க அஜிதா மாட்டுக்கு ஓகே, தேங்க்யூ, வாழ்த்துக்கள். இங்கே சிஓவா இருந்து பல வருடங்கள் நமக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிற நம்மளுடைய கண்ணகி நடக்குது. எல்லாம் ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க. எல்லாம் நம்ம ஊர்ல இருந்த பெண்கள்னால நமக்கு அந்த மதிப்பு தெரியல எல்லாருக்குமே. ஆனா அவங்க நல்லா ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நம்ம தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்குவோம். இவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, நல்லா ஒரு கைட்டக் கொடுங்க. எப்படி நல்லா இருக்கலாம், வெளிச்சு வெளிச்சு சூப்பரா ஆடினாங்க. கொடுங்க கொடுங்க சார், நீங்க கொடுங்க, கேர்ள்ஸ்க்கு எல்லாம் நீங்க கொடுத்தாங்க. மேடம் எங்க இருக்கலாம், அங்கே தான் ஸ்க்ரீனே இருக்கும். சொல்லியா உங்களுக்கு சார் அவங்க வந்திருக்காங்க, அவங்களே நம்ம கைதட்டி வர மாதிரியாக வர இருக்கும். உங்களுக்காக தானே ஆடுறாங்க. முகமது சாமி,
அப்துல் ரஹ்மத், தமிழ் செல்வன், சர்வேஸ். ஓகே, சர்வேஸ் ஒரு நல்ல கதை. சஞ்சீவ், நிதீஷ், ஆமா ஸ்கூல் போயிருந்த சையத், கார்த்திகேயன். ஓகே, எல்லாரும் பிரைஸ் கிடைச்சா அப்படி வாங்க எல்லாரும்.